தங்கத் தமிழ் குரல் இளையோருக்கான சுற்று இறுதி சுற்று இது இரண்டாவது சுற்று. இந்த சுற்றில் உங்களோடு மீண்டும் சங்கமிப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் சிவகாமி விநாயகன். சுப்பிரமணியம் சுதர்ஷன். அதற்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு சிறிய தகவல் காத்து கொண்டிருக்கின்றது. சிறிய தகவல் மட்டுமல்ல, ரொம்ப சுவாரஸ்யமான தகவலும் கூட. நல்லா காத கொடுத்து கேட்கணும். சொல்லுங்க சுதர்ஷன், என்ன தகவல்? வியளம் என்னவென்றால், நாட்டிய தாரக மட்டும் தங்கத்தோட போயில்லை, நீங்களும் தான் தங்கத்தோட போறீர்கள். புரியலையே. ஆரம் செய்யலாம், அட்டியல் செய்யலாம், அஞ்சு சோடி காப்பம் செய்யலாம். அப்பப்பா, அப்ப ஆர் நீங்கள் தங்கத்தோட வீட்டா போக போறீங்கன்றதை தீர்மானிக்கிறது உங்களோட கையில இருக்கிற இந்த பேண்ட். ஒரு பட்டி ஒன்று கட்டி இருக்கு. அந்த ரீஸ்ட் பேண்ட் இருக்குது இல்ல, உங்களுடைய ரீஸ்ட் பேண்ட நல்லா கவனமா பாருங்க, அதுல எண்கள் இருக்கின்றன. சரியா? இத நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லி இருந்தோம்னா, அவ சாப்பிட்டு இருந்தாங்கனா கையை கழுவுறதுக்கு கூட யோசிச்சிருப்பாங்க. எண்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கின்றது, அந்த இலக்கம் எண்கள் எல்லாம் மறையாமல் இருக்கணும் இல்லையா? அது ஒன்று. அந்த எண்களை வைத்து தான் அதிர்ஷ்ட லாப சீட்டு குழுக்கள் இடம்பெற இருக்கின்றது. அந்த குழுக்களில் ஐவர் தேர்வு செய்யப்படுவர். அந்த ஐவருக்கு தங்க நாணயங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் அந்த தங்க நாணயத்தை பெற்றுக்கொள்வதற்கு இங்கு இந்த மண்டபத்தில் இருக்க வேண்டும். அதாவது இப்போ நான் 2, 3, 4 ஒரு உதாரணத்திற்கு இந்த எண்களை உங்களுக்கு அறிவிக்க பொழுது, நீங்கள் இங்கே இல்லை என்றால் உங்களுக்கு பரிசு இல்லை. இல்ல ஒருவேளை கைய முறிச்சி வெட்டி கொடுத்துக்கிட்டு போனா தான் உண்டு, இல்லன்னா நீங்க இங்க இருந்தால் தான் உங்களுக்கு பரிசு. சரியா? அதவிட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அஞ்சு பேரை தெரிவு செய்து, சரி, அந்த அஞ்சு நம்பரையும் வாசிக்கும் பொழுது தயவு செய்து நீங்கள் உங்களோட கையில் உள்ள நம்பரை பாருங்க. பக்கத்துல இருக்கிற அந்த கைய நாங்க அப்படித்தான் உடனே பாக்குறது. எங்க நம்பர் பாருமப்பா, உம்முடையோ உங்களோட கையில் உள்ள நம்பரை பாக்குறோம், பாக்கணும். அதான் மிக முக்கியமான விஷயம். இந்த சுற்றுல நாங்கள் முதலாவது போட்டியாளரை அழைக்க போறோம். இதோ உங்களுக்காக, நீங்கள் தயார் என்றால் இந்த சுற்றின் முதல் போட்டியாளர் பிரித்தானியாவை சேர்ந்த தேனுகா சிவனேச ராஜா. எங்க உங்களுக்கு கரவோசம். இரண்டாவது சுற்று. அஜத்தா அஜத்தா ஜனத்தா ஜனத்தா சதத்தா சதத்தா.
சுவாமி தீனுவா பாடி முடிஞ்சிருக்கு. எங்களுடைய முத்தான நாலு நடுவர் அவர்கிட்ட இருந்து ஒரு அபிப்பிராயத்தை கேட்போம். ஒருவரிடம் இருந்து கேட்போம். அந்த வகையில பாலக்காடு ஸ்ரீராம் ஐயா அவர்கள் நீங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்து. வணக்கம் தீனுகா. வணக்கம் வணக்கம். ரொம்ப விறுவிறுப்பா பாடினீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. விதம் விதமான ஸ்ருதிகள் அந்த பாடல்களில் மாறி மறைஞ்சு வந்துட்டு இருந்தது இல்லையா? எல்லாம் ரொம்ப சிறப்பாக பாடினீங்க. இதுக்கு முந்திய ரவுண்டிலையும் வந்து மெலடி சாங் வந்து அதுவும் ரொம்ப நல்லா பாடியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னன்னாக்கா இந்த பயணம் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் நம்ம ஃபைனல்ஸில் வந்து நிற்கிறத கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு பாடகருக்கு கிடைக்க போகிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம்ங்கிறது ஒரு சினிமாவில் பாடுறதுங்கிறது தான். அந்த பணம் காசு அதுக்கெல்லாம் மேலேயே அதுக்கு ஒரு முதற்கூட்டாக ஒரு மியூசிக் டைரக்டர் நம்ம பிரியமான ஜிப்ரான் அவர்கள் அதுக்கு சான்ஸ் வழங்க போகிறாருன்ற தெரிஞ்சதுலே ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு ஐபிசி தமிழ் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஒரு ஃபைனல்ஸ் எப்படி எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு எங்களுடைய மதிப்புக்குரிய ஜீவராஜா அண்ட் மை பிரதர்ஸ் அவங்களுடைய சப்போர்ட்டில் ரொம்ப பிரமாதமாக நடந்துகிட்ருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.
நன்றி ஐயா நன்றி தேங்க நன்றி லிபரா நிறுவனத்தினுடைய இன்னும் ஒரு பரிசினை பெற்றிருக்கின்ற அதிர்ஷ்டசாலி திரு தயாபரன் துரைசாமி தயாபரன் துரைசாமி உங்களுடைய பரிசினை லிபராவினுடைய காரியாலயத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தவரை சந்திப்போமா ஆமாம் நீங்கள் தயார் என்றால் இதோ அடுத்த போட்டியாளர் சுவிட்சர்லாந்தில் இருந்து ஸ்ரீஜன் சிவதாஸ் அடிராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என் ராஜாயி அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நடிப்பு என் நெஞ்சு குளிர்ந்துதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி காசிமேட்டு காத்தடிக்குது எங்க தசர் பாத்தடிக்குது எலஜனோ புத்தடிக்கு ஊத்திக்கின கடிச்சுக்கவா கடிச்சுக்கின ஊத்திக்கவா போத்திக்கின படுத்துக்கலா படுத்துக்கினோ போத்துக்கலா அடிச்சா நூறாகுது அம்பானி காலேஜ் போனதில்லை
அப்பாஜி மேர் பழமொழியை சும்மா சொல்லி வைக்கல, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. சரி, இப்ப சொருமுகி உங்களுடைய அபிப்பிராயம். ஹலோ ஸ்ரீஜன். வணக்கம் மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை இந்த மேடையில பார்க்க. அதாவது எல்லா கண்டஸ்டன்ட்டுமே வந்துட்டு இந்த முதல் ரவுண்ட்லேருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு சொன்ன டிப்ஸ் ஆட்டம், இல்லை உங்களுக்கு சொன்ன திருத்திக்க சொன்ன இதாகட்டும், எல்லாருமே அதை வந்து கடைப்பிடிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் நீங்கள் அதெல்லாம் நேர்த்தியாக அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள் எடுங்கன்னு சொன்னோம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன வருமோ, உங்களால் என்ன முடியுமோ அந்த மாதிரி பாடல்கள் எடுத்திருக்கீங்க. பவர் பேக் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிஜமா அவுட்ஸ்டாண்டிங். ஆல் தி பெஸ்ட்.